வணக்கம், என்ன தெரியுதுங்களா? 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழியை ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க உயிரோடு இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. குடிக்க தண்ணி ரெடியா வச்சுக்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் ஒரு சேலஞ்ச் போனோம். என்ன சேலஞ்சுனா, நம்ம முன்னாடி நிறைய சேலஞ்சஸ் வீடியோ விட்டு போனோம். இப்போ வந்து 2 வாரம் வீடியோ விடாமல் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். சோம்பேறி ஆகிறதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் தான் அவங்க ஆர்பிகே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாப்பி ஆயுத பூஜை. எல்லோரும் வந்து நல்லா பூஜை பண்ணி சாம்பார் சாதம் சாப்பிட்டு பாட்டையை போட்டிருப்பீங்கன்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ நானும் அந்த மாதிரி பாட்டையெல்லாம் வந்து போட்டாச்சு. மானிட்டருக்கு கூட போட்டிருக்கிறேன், பட் மேலே போட்டானா உங்களுக்கு தெரியாது. சரி, ஸ்க்ரீனில் போட்டு நம்மளே ஏற்கனவே நூப மாதிரி சொல்கிறோம். இதில் எதுக்கு ஸ்க்ரீன்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து நல்லா பிசிக்கெலாம் வந்து பூஜை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கொடுக்குற ஒரே என்டர்டைன்மெண்ட் நம்ம கேமிங் பிசி. வீடியோ பெருசாகணும்னு என்னெல்லாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா? சரி விடுங்க, நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீமில் ஒரு ஃப்ரீ டு ப்ளே கேம். அதாவது ஸ்டீமில் நிறைய ஃப்ரீ டு ப்ளே தான் வரும். ஆனால் இந்த பேட்டில் ராயல் கான்செப்ட்லாம் எப்போ வந்ததோ இந்த மாதிரி ஃப்ரீ டு ப்ளே கேம்ஸ்லாம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. அது மல்டி பிளேயர், சிங்கிள் பிளேயர் கூட ஓரளவு சமாளிச்சிருது. ஆனால் மல்டி பிளேயர் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பெருசாக ஹிட் ஆகல. ஏதாவது பெரிய கேம்னா தான் ஹிட் ஆகுது. பட் இந்த கேம் விளாண்டது நான் பார்த்தேன், சத்தியமா இந்த கேமுக்கு வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து தேவைதான். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. இது ஒரு ஃபாஸ்ட் பிளேஸ் மல்டி பிளேயர். ஸோ இந்த கேம் பேர் என்னதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷேட்டர்லைன். இது வந்து போன மாதம் செப்டம்பர் அப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு டேட் மறந்துட்டேன். செப்டம்பர் அப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட எது மாதிரி தான் கால் ஆஃப் டியூட்டி வேலரண்ட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இருக்கு. ஏபெக்ஸ் மாதிரியும் வந்து சொல்லலாம், ஏன்னா ஃபாஸ்ட் பிளேஸ் மல்டி பிளேயர். ஸோ இதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஸ்பெக்ஸ் கேம் தான். அது ஃப்ரீ டு பிளே, ஸ்டீமில் வேணால் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். 20 GB நினைக்கிறேன். ஆமா, 20 GB தான் ஏறிச்சு. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேமை பத்தி ஃபுல்லா பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மும்பை சர்வர் இருக்கு. அதாவது வேலரண்ட் தாண்டி நான் ஒரு மும்பை சர்வர் வந்து வேற கேம்ல இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அது இந்த கேம்ல தான் நான் வந்து பாத்துருக்கேன். மும்பை சர்வர் இருக்கு. ஸோ இதனால என்ன ஒரு பிளஸ்னா, ஜியோ நெட்டை கூட யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஜாலியாக விளாட்லாம். ஸோ மும்பை சர்வர் இருக்கிறனால நெக்ஸ்ட் என்னதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வெறும் மல்டி பிளேயர், சும்மா அப்படி கேரக்டர் எடுத்து சுட்டோம் இல்லாம ஒரு ஒரு கேரக்டருக்கு ஒரு ஒரு எபிலிட்டி வந்து வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளவு 8 கேரக்டர் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இதை கேரக்டர் என்னவா, ஏஜென்ட் என்னவா, இல்ல ஏபெக்ஸ் லெஜெண்ட் லெஜெண்ட் என்னவான்னு வந்து தெரியல. ஓகே, ஒரு கேரக்டர்னு வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து எபிலிட்டிஸ் வந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் அவங்க கிரெனேடு கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்கு. என்ன இதில் ஒரு மைனஸ்னா, ஆப்போசிட் பிளேயர்ஸ் வந்து இந்த கேரக்டரை யூஸ் பண்ணும்போது அவனுங்க ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கிறாங்க எனிமின்னு காட்டுறதுக்காக. ஸோ அவன் என்ன கேரக்டர் யூஸ் பண்ணுறானே வந்து தெரில. நம்ம டீமுக்குள்ளே தான் யார் யார் என்னென்ன வச்சுக்கிறாங்கன்னு வந்து தெரியுது. அது லைட்டாக ஒரு மைனஸ்ன்னு வந்து சொல்லிப்பேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4, டயர் 5 இத்தனை கன்று இருக்குது தான். ஆனால் இதுதான் இந்த கேம்ல ஒரு மைனஸ். என்னதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்போ நான் விளாட ஆரம்பி, அதாவது இந்த கேம் செப்டம்பர்லேயே வந்துட்டனால நிறைய பேர் இந்த டயர் 2, டயர் 3 கன்ஸ்லாம் அன்லாக் பண்ணிட்டானுங்க. அது வேறு டேமேஜ் வந்து அதிகமாக இருக்கா, தூக்கி போட்டு சொருகிறானுங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு மைனஸாக இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவு பரவாயில்ல, இந்த அளவு இருக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய கன்று கொடுத்தா எதை யூஸ் பண்ணனே தெரியாது, ஒரு குழப்பம் வந்து வரும். ஸோ இந்தளவு வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒவ்வொரு கன்னுக்கும் தனித்தனி கஸ்டமைசேஷனும் வந்து இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் கீப் எல்லாத்தையும் வந்து மாட்டிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸ் அண்ட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்ட்ரோலரும் வந்து சப்போர்ட் பண்ணுறது உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா கண்ட்ரோலர் பிளேயர்ஸ்க்கு இப்போலாம் வந்து மல்டி பிளேயர் நிறைய வருது இல்லை, அது பிசியில். ஸோ இது வந்து கண்ட்ரோலர் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடு வந்து இருக்கு. ஒன்று பிளேயர் வெர்சஸ் பிளேயர், இன்னொன்று பிளேயர் வெர்சஸ் எனிமி. நீங்க இந்த கேம் ஏற்றினோடனே நான் அதை ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ண முட்டேன். ஸோ இந்த கேம் ஏற்றினோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை சிங்கிள் பிளேயர் மாதிரி தான் வந்து வரும். ஏதோ அங்கே வந்து ஒரு வைரஸ் ஜாம்பிஸ் அஃபெக்ட் ஆன மாதிரி. ஸோ அதுதான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பிளேயர் வெர்சஸ் எனிமியில். ஸோ நீங்கள் 3 பிளேயர் சேர்ந்து விளாடுற மாதிரி வந்துருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரி மல்டி பிளேயர், பிளேயர் வெர்சஸ் பிளேயர். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மோடு இருக்கு. கான்கஸ்ட், எஸ்கார்ட், டிமாலி சரி ஓகே, எப்படி சொல்லலாம், சர்ச் அண்ட் டெஸ்ட்ராயின்னு வந்து சொல்லிப்போம். ஸோ சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய், அதுக்கு அது பார்த்தீங்கன்னா டீம் டெத் மேட்ச். ஸோ இந்த மாதிரி 4 மோடு இருக்கு. ஆனால் என்னன்னா டீம் டெத் மேட்ச் மட்டும் தான் கிளிக் பண்ண உடனே ஒன்னே பிளேயர்ஸ் வருது. அதுக்கு சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் எஸ்கார்ட்டுக்கும் வருது, பட் கான்குவெஸ்ட் வந்து அவ்வளோவா வரல. ஸோ இது 4 மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்குவெஸ்ட்ன்றது நம்ம டாமினேஷன் மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் கேப்சர் பண்ணுறது. அண்ட் எஸ்கார்ட்ன்றது வந்து தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து ஆல் எஸ்கார்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு ஒரு மெட்டீரியல் எஸ்கார்ட் பண்ணுற மாதிரி. சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் நம்ம வேலரன் மாதிரி டீம் டெத் மேட்ச், அது வந்து சூப்பராகவே வந்துருக்கு. ஒரு ஃபாஸ்ட் பிளேஸ் பூந்து அடிக்கிற மாதிரி இருக்கு, சத்தியமா சொல்றேன், நல்லா இருக்கு. கேம் பிளே வைஸ்ல பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு பீட்டா, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேம் வந்து ஃபுல்லாவே வந்து டெவலப் பண்ணல, நீங்க ஃபர்ஸ்ட் விளையாடும் போது அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ மைனர் எரர்ஸ் பக்ஸ் வந்து இருக்கு. என்ன மாதிரி பக்னா,
அடிக்கடி எஃபிஎஸ் வந்து செம்மையாக ட்ராப் ஆகுது. அதாவது இப்போ நான் ரெக்கார்டிங்கே பண்ணாமல் நார்மலாக விளாடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேக் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. மற்றபடி இந்த கேமெல்லாம் பெரிய மைனஸ்ன்றது வந்து எதுவுமே இல்லை. மேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து விட்டுருக்குறாங்க. அடுத்தடுத்த மேப் இன்னும் கொஞ்சம் அவங்க விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த கேமில் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம காலால் மிதித்து தள்ளுறது. அதாவது இப்போ நம்ம சில இடத்துல ஒளிஞ்சிருக்கிறோன்னு வைங்க, அந்த ஆப்ஜெக்ட்ஸை இன்ட்ராக்ட் பட்டன் ஈ கொடுத்துட்டு அடித்து அடித்தே நவுத்திக்கினே போய் ஆப்டன்ட்டு சுட்டுற மாதிரிலாம் வந்து வச்சிருக்கு. அது பார்க்கவே கொஞ்சம் ஃபன்னா தான், கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அண்ட் இதுல இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றா நம்பர் கிரைண்ட் கேம்னு வந்து சொல்லலாம். என்னன்னா நீங்க ஸ்கோப் எல்லாத்தையும் அன்லாக் பண்றதுக்கு வச்சு செம்மையா வந்து சுடணும். அதாவது சுட்டு 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 தான் ஏத்துற மாதிரி இருக்கு. காசும் கொடுத்து ஏத்தலாம், பட் யாரும் கொடுக்க மாட்டானுங்க. அதனால நிறைய பேர் நிறைய கேம் விளாடாதான் நிறைய அன்லாக் ஆகுது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சேலஞ்சா இருக்கு. அண்ட் நிறைய ஃப்ரீ ஸ்டப்ஸும் வந்து தராங்க நம்ம ஏஜென்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கு. ஏஜென்ட் ஏஜென்ட்ன்றானே வேலரண்ட் விளாண்டு, சரி ஓகே ஏஜென்ட்டே வந்து சொல்லிக்கலாம். ஸோ உண்மையிலே வந்து அதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ அந்த டயர் டூ இந்த டயர் த்ரீ அந்த மாதிரி கன்னெல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட விளாண்டனால தான் வருது, அதுவும் எல்லா மேட்சும் ஜெயிக்கிற மாதிரி. அண்ட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் டஃப்னும் வந்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஸ்லைட் பண்ணி டக்கு 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 டக்குன்னு சுடுற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஒரு ஃபாஸ்ட் பிளேஸ்டு கேம். அண்ட் இதோட பிளேயர்ஸ் வந்து ஸ்க்ரீன் ஷாட்டில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 30 டேஸில் 11,000 பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. பட் இந்த கேம் வந்து அவ்வளோ வந்து ஒரு மோசமானது வந்து நான் சொல்ல மாட்டேன், உண்மையிலே வந்து ஒரு நல்லா இருக்கு. அதே மாதிரி இவங்க பீட்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கேம் கிராஷ் ஆகிட்டு வெளியே வருது அந்த மாதிரிலாம் வந்து இல்லை, ஓரளவு வந்து நல்லா இருக்கு. ஒரே ஒரு டைம் தான் நான் மேட்ச் மேக்கிங் அப்போ பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியே அமிச்சுட்டான். அது வந்து சும்மா பிளேயர் இருக்கிறாங்க காட்டுறது அம்ஸ் ஆனாலும் வந்து தெரியல, பட் உண்மையிலே வந்து நல்லா இருக்கு. ஸோ எஸ் கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த கேமை பற்றி. இது இன்னும் பெருசாலாம் எதுவுமே வந்து வரல. நான் மற்ற மோடு வந்து ட்ரை பண்ணேன், பட் அது கொஞ்சம் ரொம்ப நேரம் லோடிங் டைம் இருந்தனால விட்டுட்டேன். அதே மாதிரி உள்ளே போனாலும் இந்த சர்ச் அண்ட் டெஸ்ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா வேலரன் மாதிரி இல்லை. அது நம்ம இந்த சிஎஸ்கோ மாதிரி பாதி மேட்ச்சில் உள்ளே போயிருந்தா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நேரம் செத்தே தான் வந்து கிடக்கிறேன். ஸோ அதனால தான் டீம் டெத் மேட்ச் வந்து போட்டேன். மேபி இதோட கேம் பிளே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கேம் பிளே வீடியோ மட்டும் தனியாக எடுத்து வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேட்டர்லைன். வீடியோவே முடிக்கும் போது திருப்பி பேர சொல்கிற பார்த்தீங்களா. ஸோ ஷேட்டர்லைன் இந்த கேம் வந்து ஸ்டீமில் தான் இருக்குது, ஃப்ரீ டு பிளே லோ ஸ்பெக். ஸோ நெட் கூட கம்மியாக இருந்ததுன்னா பரவாயில்ல, மும்பை சர்வர் இருக்குது. ஸோ விளாட்லாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ டு பிளே மல்டிப்ளேயர், ஏன்னா இப்போலாம் ஃப்ரீ டு பிளேயில் சிங்கிள் பிளேயர் கூட எப்படியோ தப்பிச்சிருது. ஏன்னா சிங்கிள் பிளேயருக்கு ஃபேன்ஸ் எப்படியோ இருந்துடுறாங்க. பட் இந்த மாதிரி ஸ்டீமில், ஏன்னா ஒரு காலத்தில் ஸ்டீமில் ஃப்ரீ டு பிளே தான் அத்தனை கேம் வரும், பட் இப்போ வந்து அதெல்லாம் குறைச்சிட்டானுங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்ம வந்து என்ன சொல்ல, நம்ம தான் வந்து ஓரளவு விளாண்டு நல்லா இருக்கு. ஏன்னா இந்த கேம்லாம் வந்து உண்மையிலே நான் இது டீம் ஃபோர்டஸ் டூன்னு இன்னொரு மல்டிபிளேயர் கேமும் ட்ரை பண்ண ஃப்ரீ டு பிளே, ஆனால் அதெல்லாம் வெறுத்துட்டு ஒரே நிமிஷத்தில் டெலிட் பண்ணிட்டேன். பட் இந்த கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து மோர் பிளேயர்ஸ்க்கு டிசர்வ் தான். ஸோ இந்த கேம் வந்து விளாண்டு பாருங்க, ஷேட்டர் லைன் விளாண்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃப்ரீ டு பிளே கேமும் வந்திருக்கு. அதாவது அது ஃபர்ஸ்ட் பெய்டு கேமா இருந்தது, அதுக்கு ஃப்ரீ டு பிளேயா மாறி இருக்கு. பெய்டு கேமா இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூ, ஆனால் அது ஃப்ரீ டு பிளேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம், அதாவது போன மாசம் தான் வந்து விட்டுருக்குறாங்க போல, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூவில் வந்து ஸ்டீமில் இருக்கு. அந்த கேம் நான் ஏத்தி நிற்கிறேன், டவுன்லோட் பண்ணுறேன். அது என்ன பேருன்னு வந்து நான் சொல்லலை, நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் செம்ம ஃபேமஸாக இருந்தது. அது வந்து காசு கொடுத்து எல்லாரும் விளாடும் போது பாசிட்டிவாக இருந்தது. இப்போ ஃப்ரீ டு பிளேயாக விட்டோன்னே நெகட்டிவாக ஆச்சு. என்ன கேமுன்றதை கண்டுபிடிங்க, ஸ்டீமில் தான் இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கேம் விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டீமில் போய் வளர்க்க டவுன்லோட் பண்ணுங்கள். கேம் பிளே வீடியோ வரணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு வேறு எவ்வளோ நேரம் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ வணக்கம் மூலம் ஆர்பிகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அவ்வளோ தூரம்லாம் வராது. பை பை.